எதிர்பார்த்தபடியே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மஸ்க்கு அரசாங்கத்தின் திறன் துறை அதாவது டோர்ஜ் தலைவர் பொறுப்பை வழங்கியிருக்கார் இதன் மூலமா அரசுல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை எலான் மஸ்க் விரைவில் நீக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது ட்விட்டர் நிறுவனத்தை மஸ்க் கையில் எடுத்த போதும் அதிலிருந்து பலர் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே மாதிரி மஸ்க் அரசு நிர்வாகத்திலையும் பலரை நீக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது எலான் மஸ்க் இந்த முறை நேரடியா ட்ரம்ப்புக்கு தேர்தலில் ஆதரவு கொடுத்தாரு ஒரு காலத்துல தீவிர ஜனநாயக கட்சி ஆதரவாளரா இருந்தவர் தான் எலான் மஸ்க் கடந்த சில வருடங்களா அவருடைய அரசியல் கொள்கை அப்படிங்கிறது வலதுசாரியா மாறிடுச்சு முக்கியமா பல விஷயங்கள்ல அப்போதைய அதிபர் பைடனுக்கும் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கும் எதிரான முடிவுகளை எலான் மஸ்க் எடுத்தார் இவங்களை கடுமையாக எலான் மஸ்க் எதிர்த்து வந்தார் இந்த முறை ட்ரம்ப் எலான் மஸ்க் ஆதரிச்சார் அதோட தேர்தல் செலவிற்கான நிதி உதவிகளையும் எலான் மஸ்க் கொடுத்துருந்தாரு இந்த நிலையில தான் இவருக்கு ட்ரம்ப் அமைச்சரவை பதவி வழங்கியிருக்கார் ஆட்சியை சிறப்பாக நடத்துறதுக்கான புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அமைச்சரவை தான் டோஜ் ஆகும் அதாவது அரசாங்கத்தின் திறன் துறை அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க தேச பக்தர் விவேக் ராமசாமி மற்றும் கிரேட் அலாண்ட்மஸ்க் ஆகியோர் அரசாங்கத்துடைய திறன் துறைக்கு தலைமை தாங்குவாங்கிறத அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் தெரிவிச்சிருக்காரு இந்த இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் சேர்ந்து எனது நிர்வாகத்துக்கு நல்ல பங்களிப்பை கொடுப்பாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு அரசாங்க அதிகாரத்தில் அகற்றதுக்கும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைக்கிறதுக்கும் வீண் செலவுகளை குறைக்கிறதுக்கும் ஏஜென்சிகள் மறுக்கட்டமைப்புக்கும் வழிவகுக்கக்கூடிய வகையில் தேவையற்ற நேரம் பணம் வீணாகிறது தடுக்கிற விதமாகவும் இந்த துறை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த துறைக்கு இவங்க ரெண்டு பேருமே தலைமை தாங்குவாங்க சேவ் அமெரிக்கா அப்படிங்கிற நோக்கத்தை கருத்துல கொண்டு இந்த துறை உருவாக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் சரியா பணிபுரிகிறாங்களா செலவாகுது எங்க பணம் வீணாகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க மீது இனிமே மஸ்க் ஆக்ஷன் எடுக்க முடியும் இவங்க பட்ஜெட் தாக்கல் தொடங்கி பல முக்கியமான முடிவுகள்ல நேரடியா பங்கேற்பாங்க இது அரசுடைய நேரடி துறை என்றாலுமே இது நியமன துறைதான் அரசுடைய அதிகாரப்பூர்வமான துறை கிடையாது இதன் மூலமாக அரசில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை எலான் மஸ்க் விரைவிலேயே நீக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது ட்விட்டர் நிறுவனத்தை மஸ்க் கையில் எடுத்தப்பயுமே அதுல இருந்து பலர் நீக்கப்பட்டாங்க அதே போல மஸ்க் அரசு நிர்வாகத்திலையும் பலரை நீக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது இதனால எலான் மஸ்க் வரும் நாட்களில் பல முக்கியமான முடிவுகளை எடுப்பார்னும் இது அமெரிக்க அரசில் பல எதிர்பாராத திருப்பங்களை உண்டாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது